வணக்கம். கிரீன் ஆப்பிள் சேனலில் த 10th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸில் உள்ள அறிவை விரிவுசை அப்படிங்கிற ஒரு பகுதியில் உள்ள நூல் நூலாசிரியர் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலக்கண பகுதிக்கும் பின்னால் அறிவை விரிவுசை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு இலக்கணத்துக்கு பின்னால் மூணு நூல் நூலாசிரியர் பேர் இருக்கும். மொத்தம் 9 இயல்லையும் 27 நூல் நூலாசிரியர் இருக்கும். இந்த கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை படிச்சுக்கோங்க, இதை படிக்காமல் விட்டுறாதீங்க. அந்த நூலையும் நூலாசிரியரையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிற ஷார்ட்கட் பார்ப்போம். இதுலேருந்து கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். கண்டிப்பாக இதை படிச்சுக்கோங்க. இதில் சொல்கிற ஷார்ட்கட் எல்லாமே வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். எதையும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படிங்கிற நூலை எழுதுனது முனைவர் சேதுமணி மணியன் அப்படிங்கிறவர். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், சேதுமணி மணியன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, தமிழை ஏன் காக்கணும்னா, மணிமணியாக நம்மளுக்கு, அதாவது பணம் பணமாக நம்மளுக்கு சேரணும்னா தமிழை காத்து பத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேதுமணி மணியன், மணிமணி பணமாக நம்மளுக்கு சேரணும்னா தமிழை காத்து வச்சுக்கோங்க. தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன், அதான நல்லது. தவறு இல்லாமல் தமிழ் எழுதுனாதான் நல்லது. நன்னன் ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறு இல்லாமல் தமிழ் எழுதுனாதான் நல்லது. நன்னன் மா நன்னன். பச்சை நிழல் ஆசிரியர் வந்து உதயசங்கர். பச்சை நிழல் ஆசிரியர் உதயசங்கர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சங்கர் படம்லாம் பெரிய பட்ஜெட்டு, நிறையா பணம் போட்டு செலவு பண்ணி பெரிய பட்ஜெட்டில் எடுப்பாங்க. அப்போ கருப்பு கலராக இருக்க நிழலை, நிழல் என்ன கலராக இருக்கும், கருப்பு கலராக இருக்கும். அந்த கருப்பு கலராக இருக்க நிழலை பச்சை கலர் நிழலாக மாற்றணும்னா எவ்வளவு பணம் செலவு பண்ணணும், அது பெரிய பட்ஜெட்பா, பெரிய பட்ஜெட் சங்கரோட வேலை. பச்சை நிழலாக மாற்றணும்னா பெரிய பட்ஜெட் சங்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சை நிழல் உதயசங்கர். அடுத்து குயில் பாட்டு வந்து பாரதியார். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இதெல்லாம் பாரதியாரோடது. இது அடிக்கடி படித்ததுனால நம்மளுக்கு மறக்காது. அடுத்தது, அதோ அந்த பறவை போல ச முகமது அலி. அதோ அந்த பறவை போல ச முகமது அலி. இப்படி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். அந்த பறவை மாதிரி வாழணும்னா பறக்கிற மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ மது குடித்தவங்க என்ன சொல்லுவாங்க, பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதோ அந்த பறவை போல மது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பறவை மாதிரி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து மதுவில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோ அந்த பறவை போல முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, உலகத்திலே மிகச்சிறிய தவளையாக இருந்தாலும் சரிப்பா, பெரிய தவளையாக இருந்தாலும் சரி, எல்லாமே ராமகிருஷ்ணான்னு சொல்லிட்டு வாழ்ந்தால் தான் வாழலாம். உலகின் மிகச்சிறிய தவளை வந்து எஸ் ராமகிருஷ்ணன். உலகில் மிகச்சிறிய தவளையாக இருந்தால் என்ன, பெரிய தவளையாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் ராமகிருஷ்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாழ்ந்தால் தான் வாழ முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, திருக்குறள் தெளிவுரை வ.உ. சிதம்பரனார். திருக்குறள் வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் பெரும்பாலான திருக்குறள் வந்து நம்மளுக்கு அர்த்தமே புரியாதுப்பா. அதை படித்து தெளிவாக நம்மளுக்கு தெளிவு பெறணும்னா சிதம்பரனார் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுக்கோங்க. கும்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவு கிடைச்சிரும். வ.உ. சிதம்பரனார் திருக்குறள் தெளிவுரை. சிதம்பர சாமியை கும்பிட்டுக்கோங்க, தெளிவு கிடைச்சிரும், திருக்குறள் தெளிவு கிடைச்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற ஷார்ட்கட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேட்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இது இந்த வீடியோ முடிஞ்சோடனே நீங்கள் யாரையாவது கேட்க சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும். இதை படிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஈஸியாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து, சிறுவர் நாடோடி கதைகள் எழுதினவங்க கி. ராஜநாராயணன். சிறுவர் நாடோடி கதைகள் கி. ராஜநாராயணன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நாராயணன் பேச்சை கேட்டால் குடும்பத்தில் சண்டை வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயெல்லாம் இருக்க முடியாது, நாடோடியாக வெளியில் தான் அலையணும். நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் பாட்டுக்கு சண்டையை முட்டி விட்டுருவாரு. நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயெல்லாம் இருக்க முடியாது, நம்ம பாட்டுக்கு நாடோடியாக அலைஞ்சிட்ருக்க வேண்டியதான். சிறுவர் நாடோடி கதைகள் கி. ராஜநாராயணன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஆறாம் திணை எழுதுனது வந்து மருத்துவர் கு. சிவராமன். இந்த கு. சிவராமன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூடியூப்பில் அப்புறம் டிவியில் சித்த மருத்துவ நிகழ்ச்சிகள்லாம் வருவார். வந்து என்ன சொல்லுவார், அரிசி சாப்பாட்டையே தின்னு தின்னுட்டு இருக்காமல் திணை, கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் சாப்பிடுங்க, திணை, கேழ்வரகு இதெல்லாம் தின்னுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ திணையை சாப்பிடுங்கன்னு சொன்னவர் மருத்துவர் கு. சிவராமன். ஆறாம் திணை மருத்துவர் கு. சிவராமன் ஆறு நாள் திணை, கேழ்வரகு அதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் எழுதினவர் நீலமணி. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் எழுதுனது யார், நீலமணி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பஞ்சபூதங்கள் என்னென்ன, ஆகாயம், நீர், நிலம், நெருப்பு, காற்று இதெல்லாம் இல்லையா. அதில் வந்துட்டு ஆகாயம் என்ன கலரில் இருக்குது, நீல கலரில். அடுத்து வந்து
கடல், கடலில் தண்ணி, தண்ணி நீர் என்ன கலரில் இருக்குது, நீல கலரில். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சா நெருப்பு என்ன கலரில் வருது, நீல கலரில். அப்போ வந்துட்டு பஞ்சபூதத்தில் வந்து பெரும்பாலும் நீல கலரில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள், அதை எப்படி ப்ளூ, இப்போ கடலில் வந்து எப்படி நீல கலராக வருதுங்கிறதெல்லாம் அறிவியல் பூர்வமாக சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகளுக்கு ஆன்சர் வந்து நீலம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீலமணி. அடுத்தது அன்றாட வாழ்வில் அறிவியல், ச தமிழ்ச்செல்வன். அன்றாட வாழ்வில் அறிவியல், ச தமிழ்ச்செல்வன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு நம்மளை சுற்றி அறிவியல் உலகமாகவே மாறிட்டு வருது. அதாவது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி அப்படின்னு சொல்லி எல்லாமே அறிவியல் கண்டுபிடிப்பில் வந்துருச்சு. ஒரு ஃபேன் பட்டனை போடணும்னா கூட அலெக்ஸா சுவிட்ச் ஆன் த ஃபேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் சுவிட்ச் ஆன் ஆகிடுது. அப்படி பார்க்க போனால் நம்மளுக்கு வந்து செல்வம் இருந்தால் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அறிவியல் நிறையா பெருக்க முடியும். செல்வம் இருந்தால் தான் அன்றாட வாழ்க்கையில் அறிவியல், அறிவியல் கண்டுபிடிப்புகளையெல்லாம் நம்ம வீட்டில் கொண்டு வர முடியும். அப்போ அன்றாட வாழ்வில் அறிவியல் வேணும்னா செல்வம் வேணும். தமிழ்ச்செல்வன், ச தமிழ்ச்செல்வன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காலம், ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. காலம்ங்கிறத ஸ்டீஃபன் ஹாக்கிங். காலங்காலமாக டீயும் பண்ணும் காக்கி சட்டை போட்டவங்க சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. காலங்காலமாக அவங்க வந்து டீயும் பண்ணும் தான் சாப்பிட்றாங்க காக்கி சட்டை போட்டவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்கி சட்டை போட்டவங்க ஒரு நிலை ஊழியர்கள், அவங்களாம் கஷ்டப்படுறாங்க, டீயும் பண்ணும் சாப்பிட்டுட்ருக்காங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காலங்காலமாக டீயும் பண்ணும் காக்கி சட்டை போட்டவங்க சாப்பிட்றாங்கன்னு நினச்சிக்கோங்க. காலம், ஸ்டீஃபன் ஹாக்கிங். சிறந்த சிறுகதைகள் 13 அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களா, தமிழில் வள்ளி கண்ணன் அப்படிங்கிறவர். வள்ளியும் கண்ணனும் 13 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வள்ளியும் கண்ணனும் 13 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து சிறந்த சிறுகதையாக வந்துச்சு, அது வந்து சிறந்த சிறுகதையாக வந்துச்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறந்த சிறுகதைகள் 13 வயசில் யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, வள்ளியும் கண்ணனும். அடுத்தது குட்டி இளவரசன், தமிழில் வே ஸ்ரீராம் அப்படிங்கிறவர். குட்டி இளவரசனை எழுதுனது யாரு, தமிழில் வே ஸ்ரீராம் அப்படிங்கிறவர். இந்த தமிழில் அப்படிங்கிறது வர்றதெல்லாம் வந்துட்டு இன்னொரு மொழியோட மொழிபெயர்ப்பு, தமிழில் எழுதினவங்களை தான் கொடுத்துருக்காங்க. குட்டி இளவரசன் வே ஸ்ரீராம், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஸ்ரீராமன் வந்து யார், குட்டி இளவரசன் தானே, ஒரு ராஜாவோட மகன், குட்டி இளவரசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆசிரியரின் டைரி, தமிழில் எம்பி அகிலா அப்படிங்கிறவங்க. ஆசிரியரின் டைரி, தமிழில் எம்பி அகிலா. இதில் எம்பி அகிலான்னு வந்தோடனே இவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பின்னு நினச்சிடாதீங்க, இவங்க ஒரு ஆசிரியர் தான், அது அவங்களோட இன்ஷியல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்பின்னு வந்தால் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நினைக்காதீங்க, இவங்க ஒரு ஆசிரியர், ஆசிரியரின் டைரி எம்பி அகிலா. அடுத்து தேன்மலை சுரதா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, தேன்மலை சுரந்துச்சு, தேன்மலை சுரந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருக்குறள் நீதி இலக்கியம், எழுதுனது காத்த திருநாவுக்கரசு. திருக்குறள் நீதி இலக்கியத்தை எழுதுனது யாரு, காத்தா திருநாவுக்கரசு. முன்னாடி ஒரு பார்த்தோம், திருக்குறள் தெளிவுரை, திருக்குறள் தெளிவுரை, தெளிவுரை வேணும்னா சிதம்பரம் கோயிலுக்கு போகணும், சிதம்பரனார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, திருக்குறள் நீதி இலக்கியம் யாரு, திருநாவுக்கரசு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நீதி சொல்லணும்னா நாவுக்கே அரசனா இருக்கணும், நாக்குக்கு அரசனா இருக்கணும். அப்படி ஒரு அரசனால மட்டும்தான் திருக்குறளுக்கு நீதி, நீதி இலக்கியம் சொல்ல முடியும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீதி சொல்லணும்னா என்ன இருக்கணும், நாக்குக்கு அரசனா இருக்க முடியும், நாக்குக்கு அரசனா இருக்கணும். பேசுறதுல வந்து தடுமாற்றமோ இல்லை வந்துட்டு தவறா பேசுறவங்கலாம் அரசனா இருக்க முடியாது, நீதி சொல்ல முடியாது. அதனால நாக்குக்கு அரசனா இருக்கவங்க தான் நீதி சொல்ல முடியும், திருக்குறள் நீதி இலக்கியம். அடுத்து நாட்டார் கதைகள், ஆக்கா பெருமாள், ஆக்கா பெருமாள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நாடார்லாம் பெருமாள் சாமியை தான் கும்பிடுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடார்லாம் பெருமாள் சாமியை தான் கும்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா ஷார்ட்கட்காக தான் சொல்றேன். அடுத்து என் கதை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். என் கதையை எழுதினது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்த நான் ஒரு கவிஞர், என் பேர் வே ராமலிங்கனார், இப்படியெல்லாம் கதை சொல்லிக்கிட்டே போகிறாரு. அவர் பேரை சொல்கிறது கூட, நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்த கவிஞர் நான், வே ராமலிங்கனார் என் பேர் அப்படின்னலாம் கதை பெரிய கதையாக சொல்லிட்டு போகிறாரு. அப்போ என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வேருக்கு நீர், எழுதுனது ராஜம் கிருஷ்ணன். வேருக்கு நீர் எழுதுனது ராஜம் கிருஷ்ணன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, வேருக்கு வந்து தண்ணி ஊற்றுறது வந்து நம்ம வீட்டு செடினா நம்ம வீட்டில் உள்ள செடிக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம் வேருக்கெல்லாம். ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா செடிங்களுக்கும் வேருக்கு நீர் ஊற்றணும்னா ஒன்று ராஜா நினச்சாதான் முடியும், இல்லைன்னா கடவுள் கிருஷ்ணன் நினச்சாதான் முடியும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ராஜா நினச்சா, அந்த நாட்டோட ராஜா நினச்சா முடியும், இல்லைன்னா
கிருஷ்ணன் நினைச்சா முடியும். அப்ப வேறு கண்ணீர் ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் முத்துசாமி. நாற்காலியில உட்கார்றது சாமியா இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாற்காலியில உட்கார்றதுனா யாரால மட்டும்தான் முடியும், சாமியால மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு நாற்காலி தான் இருக்கு, அந்த இடத்துல சாமி வருதுன்னா யாரை உட்கார வைப்போம், சாமியை மட்டும் தான் உட்கார வைப்போம், நம்மளாம் போய் உட்காந்துக்க மாட்டோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அறமும் அரசியலும் மு வரதராசனார் அப்படின்னு, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அறமும் அரசியலும் மு வரதராசனார். வர வர அரசியல்ல இருக்கவங்களாம் ராசா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, வர வர அரசியல்ல இருக்கவங்களாம் ராசா வட்டமே ஆக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அறமும் அரசியலும் வரதராசனார். அபி கதைகள் ஆசிரியர் வந்து அபி, அது ஈஸியாக ஞாபகம் இருக்கும், அதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை. அடுத்து எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, எண்ணங்கள் பல பல உதயமாகிக்கிட்டே இருக்கும் நம்ம மனசில், எண்ணங்கள் பல பல உதயமாகிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே, எண்ணங்கள் உதயமூர்த்தி. யானை சவாரி பாவண்ணன், இதை ஈஸியாக ஞாபகம் இருக்கும். யானையை ஓட்டுறவர், யானையை பார்க்குறவர் யார், பாகன்னு சொல்லுவோம், யானை பாகன்னு சொல்லுவோம், அதே பாவண்ணன், யானை பாவண்ணன், யானை சவாரி பாவண்ணன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கல்மரம் திலகவதி. கல்மரம் யாரு, திலகவதி. திலகவதி வந்து கல் மனசுப்பா, திலகவதிக்கு கல் மனசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்மரம் திலகவதி. அடுத்து அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் நான் முருகேச பாண்டியன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஷார்ட்கட் எதுவும் தெரில, அதனால நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அன்னைக்கு திங்கக்கிழமை நிலா வந்துச்சுன்னு வச்சுக்க முருகேசா பாண்டியன்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு திங்கக்கிழமை நிலா வந்துச்சுன்னா முருகேசா பாண்டியன்ட்ட சொல்லு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் சொன்னதுனாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன். மொத்தம் 27 நூல்கள் தான், நான் ஒரு நம்பரை விட்டுருப்பேன், அதனால 28 நூல்கள் வந்திருக்கும். மொத்தம் 27 நூல்கள் தான். இந்த 27 நூல்களோட ஷார்ட்கட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை பார்த்த உடனே மறக்காமல் படிங்க, உடனே படிச்சிங்கன்னா தான் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், அடுத்தவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். க்ரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.